ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னியின் செல்வனுடைய தொடர்ச்சி தான். ஏற்கனவே நம்ம வந்து 26வது அத்தியாயமான அபாயம், அபாயமில் எந்த மாதிரியான அபாயமில் வந்தியத்தேவன் மாட்டிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சின்ன பழுவேட்டரையரோட கோபத்துக்கு காரணம் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த கதையில் அடுத்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆஸ்தான புலவர்கள் அப்படின்ற 27வது கதையிலேருந்து தொடர போகிறோம். இன்னும் நீங்கள் இந்த கதையை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டு வந்து நான் ஐகார்டில் தரேன், அதில் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நான் வந்து பொன்னியின் செல்வனுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு வரலாம். நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கதையோட ஃப்ளோ என்னன்றது வந்து உங்களுக்கு புரியும். அடுத்தது இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் போகலாம். இது பொன்னியின் செல்வனுடைய புதுவெல்லம்ல இருக்கக்கூடிய 27வது அத்தியாயமான ஆஸ்தான புலவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரண்மனைக்குள்ள அந்த புலவர்களும் சின்ன பழுவேட்டரையரும் உள்ள வராங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளிகள் வந்து பராக் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் வந்து இந்த மாதிரி புலவர்கள், அப்படிப்பட்ட புலவர்கள், இவங்களுக்கு பாடினவங்க, அவங்களுக்கு பாடினவங்க, தொல்காப்பியம் எழுதினவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பெருமையா பேசுறாங்க. அவங்க பேசி முடிச்சோடனே உள்ள வந்த புலவர்கள் சக்கரவர்த்தியை பார்த்து பெருமையாக பேசுகிறாங்க. நீங்க அவருக்கு இது பண்ணவர், நீங்க கொடைத்தன்மை வாழ்ந்தவர், வீரம் வாய்ந்தவர், தைரியம் வாய்ந்தவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பெருமையாக பேசுறாங்க. பொதுவாகவே சுந்தரச்சோழருக்கு இந்த மாதிரி முகஸ்துதி பண்றவங்க பிடிக்காது. இருந்தாலும் புலவர்கள் கிட்ட அதை காட்டிக்க முடியுமா? அதை ரொம்ப பிடிச்ச மாதிரி எழுந்திரிச்சு அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு சொல்லிட்டு எழுந்திரிக்க முயற்சி பண்றாரு. உடனே சின்ன பழுவேட்டரையர் வேகம் ஓடி வந்து, அரசே, இந்த மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை பார்த்துட்டு போக தான் வந்தாங்க, உங்களை வந்து சிரமப்படுத்துறதுக்காக அவங்க வரல அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த புலவர்களும், ஆமாம் ஆமாம் பிரபு, நீங்கள் சிரமப்படாதீங்க, உங்களை சிரமப்படுத்துறதுக்காக நான் வரல அப்படின்னு உடனே சுந்தரச்சோழர் சொல்கிறாரு, ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து, உங்களெல்லாம் பார்க்கலன்னு ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ரத்தன கம்பளத்தில் உட்காருங்கன்னு உடனே அதான் ஸ்பெஷலாக வந்து உங்களை வரவேற்கிறதுக்காக அந்த கம்பளம் போடுவாங்க. அதில் வந்து எல்லோரும் உட்காடுறாங்க. நம்ம வந்தியத்தேவனும் கூடவே போய் உட்காந்துட்டான். இவன் போய் உட்காந்ததை சின்ன பழுவேட்டரையர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்த உடனே அவருக்கு உடனே கோவம், இவன் ஏன்டா இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சின்ன பழுவேட்டரையர் அவனை துரத்தலை. ஏன்னா இவன் வெளியே போகிறத விட நம்ம கண் பார்வையில் இருக்கிறது நல்லது. வந்தியத்தேவன் பக்கம் போய் பார்த்தோம்னா அவன் சொல்லணும்னு நினைச்சது சொல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துட்டான். சின்ன பழுவேட்டரையர் என்ன நினைக்கிறாரு, இவன் என்னமோ அபாயம் அபாயம்னு சொன்னானே, என்னமா இருக்கும், இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவன்கிட்ட ஸ்பெஷலாக நம்ம கேட்டு என்னன்னு அதை தெரிஞ்சுக்கணும். அவன் அபாயம் அபாயம்னு சொன்னது அவர் காதில் மூணு வாட்டி ஒழிக்குது. அவ்வளோ கோவத்தோட அப்படின்னு முறைக்கிறாரு சின்ன பழுவேட்டரையர். இப்போ சுந்தரச்சோழர் பேச தொடங்குறார். இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, எனக்காக ரொம்ப அருமையான தமிழ் பாடல்களை நீங்கள் பாடுவீங்கன்னு வந்து கேட்குறேன், பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஒரு புலவர் எழுந்துக்கிறாரு. அவர் எழுந்துருச்சு, அரசே, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து கொடைத்தன்மை கொடை கொடுத்து, அப்படி நீங்கள் கொடுத்த கொடைகள்னால வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்த கோயில், ஒரு புத்த மடாலயம், அந்த புத்த மடாலயத்தில் இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் உடலில் வந்து பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவங்களாம் உங்களுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி அவங்க போற்றி பாடின ஒரு பாடலை வந்து நான் பாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டை ஒன்று பாடுறாரு. அந்த பாட்டை பாடி முடித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம், ஆஹா ஓஹோ சே, புத்தர்களுக்கு இப்படி ஒரு விசுவாசமா, சே இவங்க இப்படி இருப்பான்னு நினச்சே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு சைவ கவிராயர் சொல்கிறார். அதை சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட இது என்னப்பா ஆச்சரியம், புத்தர்களாவது சமணர்களாவது சுந்தரச்சோழர் கொடைத்தன்மைக்காக வந்து எவ்வளோ பேர் வந்து அவங்களோட விசுவாசத்தை காட்ட இருக்கிறாங்க, இதுக்கு வந்து இந்திரனோ சிவனோ சூரியனோ விதிவிலக்கு கிடையாது, அவங்களும் வந்து இவருடைய கொடைவன்மையினால் வந்து இப்போ பற்றோடு இருப்பாங்க அப்படின்னு உடனே சுந்தரச்சோழர் வந்து ஒரு சின்ன சிரிப்போட, அது என்னப்பா அது, இந்திரனுக்கும் சூரியனுக்கும் சிவனுக்கும் அப்படி நான் என்ன பண்ணிட்டு அவங்க என்ன தர நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சுந்தரச்சோழர். அதுக்கு உடனே ஒரு புலவர் எழுந்து, அரசே நீங்கள் அனுமதி அளிச்சிங்கன்னா நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரன் ஏற களி அளித்தார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. அது ஒரு நாலு வரி பாட்டு, இந்திரன் ஏற களி அளித்தார் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடி முடித்த உடனே சுந்தரச்சோழருக்கு ஒரு மாதிரியான ஒரு சிரிப்பு, நல்லா சிரிச்சுட்டு, நல்லா இருக்குதே, இதுக்கான அர்த்தத்தை யாராவது சொல்ல முடியுமான்னு உடனே, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தூக்குறாங்க. அப்போது அவங்களுடைய ஹெட்டான நல்லன் சாத்தனார் அவர் எழுந்துக்கிறார். நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரசு இது என்னென்னா, முதல்ல வந்து
இந்திரனுக்கும் விருத்ராகரனுக்கும் போர் நடக்கும். அந்த போர்ல ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும், விருத்ராகரன் வந்து இந்திரனுடைய ஐராவதத்தை கொன்னுடுவான். ஐராவதத்துக்கு இணையான ஒரு யானையை வந்து நம்ம எப்படியாவது வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி தேடுவாரு, எங்கேயுமே கிடைக்காது. அப்போ சுந்தரச்சோழர் கிட்ட வந்து கேட்பாரு, எனக்கு வந்து ஐராவதம் மாதிரி ஒரு யானை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சுந்தரச்சோழர் என்ன சொல்லுவாருன்னா, ஐராவதம் மாதிரியான யானை எல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க, அதை விட பலம் வாய்ந்த யானைகள் தான் எங்களுடைய படையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை படையை கூடமே காட்டுவார். அதை பார்த்த இந்திரனுக்கு, என்னடா இந்த யானைகள்லாம் இப்படி இருக்கு, இதுல எந்த யானையை நம்ம எடுக்கிறதுன்னு தெரியலையான உடனே அங்க இருக்கிறதுலே பெஸ்ட் யானையை செலக்ட் பண்ணி சுந்தரச்சோழர் இந்திரனுக்கு கொடுத்துருவாரு அப்படின்றத பத்தி அந்த கதை சொல்லும் அந்த பாடலுடைய வரியில. உடனே அப்போ சூரியனுக்கு என்ன ஆச்சுன்னா, சூரியனுக்கும் ராகுக்கும் வந்து போர் நடக்கும். அந்த போர் நடக்கும்போது ராகுவுடைய இது வந்து சூரியன் தாங்கிடுவாரு, சூரியனுடைய 5 குதிரைகளும் வந்து இறந்து போயிடும். அப்படி இருக்கும்போது சூரியனுக்கே 5 குதிரைகளை கொடுத்து, நீங்க வந்து உலகத்தை ஒழுங்காக சுத்தி வாங்க, எல்லா உயிரோனை வந்து நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சூரியனுக்கே குதிரைகளை வந்து பரிசளித்தவர் நம்ம சுந்தரச்சோழர் அப்படின்னு இருப்பாங்க. கடைசியாக சிவனுக்கு அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து திருமணம் நடந்திருக்கும். அப்போ பெண் வீட்டார் எல்லா சீதனத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க, பல்லக்கு கொண்டு வர மறந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சிவனும் பார்வதியும் வந்து ஊர்வலம் வர்றதுக்கு பல்லக்கு இல்லை. அப்போ சுந்தரச்சோழர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பல்லக்கை கொடுத்து நீங்க இதில் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சிவனுக்குமே வந்து பக்தியோடைய குடையளித்தவர் தான் வந்து நம்ம சுந்தரச்சோழர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடும். இதை கேட்ட உடனே சுந்தரச்சோழருக்கு பயங்கரமா சிரிப்பு, அப்படியே களீர்னு ரொம்ப சத்தமா சிரிப்பாராம். அப்படி சிரிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய வானமாதேவியா இருக்கட்டும், தாதி பெண்கள், மருத்துவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பூரிப்புச்ச, இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம மன்னர் இப்படி சிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இதை பார்த்த உடனே எல்லாரும் அவர் சிரித்த உடனே எல்லாருக்குமே இதுதான் எண்ணம். உடனே அவர் சின்ன பழுவேட்டரையர் என்ன பண்ணுறாரு, பிரபு என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படின்றாரு. நீ ஏன்ப்பா மன்னிப்பு கேட்குற, நான் ஒருவேளை அவங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த குடையெல்லாம் நீ திருப்பி வாங்கிட்டு வந்துட்டியா, சிவன்கிட்டையும் சூரியன்கிட்டையும் இந்திரன்கிட்டையும் நீ செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு உடனே புலவர்களெல்லாம் சிரிக்கிறாங்க. புலவர்களோடவே சேர்ந்து வந்தியத்தேவனும் சத்தமாக சிரிக்கிறான். இதை சின்ன பழுவேட்டரை பார்த்துட்டு அவனை பார்த்து ஒரு கடுமையான பார்வை, என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி அவரை பார்த்து சொல்கிறாரு, சக்கரவர்த்தியை பார்த்து சொல்கிறாரு, சின்ன பழுவேட்டரையர் இல்லை சக்கரவர்த்தி, இந்த மாதிரி வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி புலவர்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட நாங்கள் வராமல் வச்சிருந்தேன், இவங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் இவ்வளோ சிரிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா, நீங்கள் சிரிக்கிறதுனால ராணி இவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, அந்த தாதி பெண்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே உங்கள் சிரிப்பை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா, இந்த புலவர்களை நான் எப்பயும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பேன், இதுதான் நான் பண்ண தப்பு, என்னை மன்னிச்சிருங்க சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டரையர் சொல்கிறார். உடனே சக்கரவர்த்தி வந்துட்டு இப்பயாவது புரிஞ்சுக்கினியே, நான் தான் அன்னிலிருந்தே சொல்கிறேனே மருத்துவர்கள் சொல்கிறத கேட்காத கேட்காதன்னு, நீ தான் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி இப்படி சொன்ன உடனே அரண்மனை வைத்தியர் உடனே கை கட்டி வாய் மேலே கை வச்சு ஏதோ சொல்ல வர்றாரு. ஆனால் வந்து அவர் அதை கண்டுக்கல, சக்கரவர்த்தி வந்து அதை கண்டுக்கல சுந்தரச்சோழர். உடனே அவர் புலவர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த பாட்டு எழுதுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கேட்குறாரு. உடனே நல்லன் சாத்தனார் எழுந்து, அந்த பாடல் எழுதினவரை தான் நாங்களும் இவ்வளோ நல்லா தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து கவி சக்கரவர்த்தின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம், எங்களால் வந்து அவரை கண்டுபிடிக்க முடியல, அவருக்கு பரிசு தரணும்னு நாங்கள் தேடுறோம், கண்டுபிடிக்க முடியலன்னொடனே மறுபடியும் சுந்தரச்சோழர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு ஆமாம் இந்த 4 வரியில் இவ்வளோ பொய் ஒருத்தன் சொல்லியிருக்கானே, அவன் எவனாவது வெளியே வந்து நான் தான் வந்து இந்த பாட்டு பாடனே அப்படின்னு எவனாவது சொல்லுவானா அப்படின்னு சொன்ன உடனே புலவர்கள் முகத்தில் ஈ ஆடலை. இது பொய் ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, மன்னர் எதிர்த்து பேசுகிற மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் திருத்திருன்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் நம்ம வீரன் புத்திசாலியாக மாதிரி எழுந்து நிற்கிறான், பிரபு அப்படி வந்து பொத்தம் பொதுவாக பொய்ன்னு சொல்லிட முடியாது, இதை சாதாரண பாமரன் என்ன மாதிரி ஒருத்தன் போய் வெளியே போய் சொன்னான்னா அது பொய்யாகும். இதையே வந்து மன்னரோ அரச சேர்ந்தவங்க யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சியோ இல்லை வந்து ஒரு தந்திரமாகவும் மாறும். ஆனால் ஒரு கவிஞர்கள் சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய கற்பனை சக்தின்னு சொல்லுவோம், அவங்களுடைய அணி இலக்கணம்னு சொல்லுவோம், இல்பொருள் ஓமை அணின்னு அவங்க சொல்லிடுவோம் அப்படின்ன உடனே மறுபடியும் சுந்தரச்சோழர் உத்து பார்த்துட்டு, ஓஹோ காஞ்சிபுரத்துலேருந்து ஓலை எடுத்துகிட்டு வந்து அந்த பையனா, வார்த்தையாலே என்ன மடக்கிட்டப்பா, சரி நீங்கள் வந்து இந்த பாட்டு எழுதணும்னு பெருசாக வெளியெல்லாம் போய் தேட தேவையில்லை, இவன் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவன் தான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவனுக்கு பட்டத்தெல்லாம் கொடுத்து மறுபடியும் சிரமம் அளிச்சிடாதீங்க, ஏற்கனவே இவன் தலையில் வந்து திரிபுவன சக்கரவர்த்தி, ஏழுலக சக்கரவர்த்தி, புலி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயர்களை வந்து அவன் தலையில் சுமந்துட்டு இருக்கான், அதுவே அவனால் தாங்க முடியல, இதில் இந்த கவி சக்கரவர்த்தி வேறவா அப்படின்னு சொன்ன உடனே புலவர்கள் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அப்படின்னா இந்த இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டோன்னா, இதெல்லாமே சுந்தரச்சோழர் தான், அது அவர் எழுதின பாட்டு தான், அவர் பற்றி எழுதின பாட்டை வந்து இவங்களாம் வந்து விளக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சந்தோஷமாக முடிக்கிறார். என்ன கதை முடிஞ்சிச்சா, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அடுத்த கதைக்கு போய் பார்ப்போம். அடுத்தது 28வது அத்தியாயம் இரும்புப்பொடி.
இருபத்தி எட்டாவது கதையான இரும்பு பிடி. இதுல என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து சக்கரவர்த்தி தான் அவரு தான் அந்த கதை எழுது அந்த பாட்டு எழுதினாருன்றத கேட்கறதுக்கே எல்லாரும் தயங்கி நிற்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து சக்கரவர்த்தி அப்ப இந்த பாட்டை எழுதுனதுன்னா உங்க முன்னாடி பாதங்கள் வந்து செயல் எழுந்து சரியா உட்கார முடியாம உட்காந்துருக்குன்னு நான் எழுதுனது தான் அப்படின்ன உடனே ஒரு சிலர் ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க. அங்க இருக்க புலவர்கள் ஒரு சிலருக்கு என்ன என்ன சொல்றதுன்னு தெரியாம தலையை மட்டும் ஆடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு மறுபடியும் சுந்தர சோழர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட கால வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து இதே மாதிரி நிறைய புலவர்கள் வந்திருந்தாங்க அரண்மனைக்கு. மேபி நீங்கள்லாம் கூட வந்திருக்கலாம். அப்போ எல்லாரும் வந்து என்னை பற்றி என்னுடைய முன்னோர்களை பற்றி அவங்களுடைய கொடைத்தன்மை பற்றி எல்லாம் பாட்டெல்லாம் பாடினாங்க, பரிசுலாம் வாங்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் குந்தவையும் கூட உட்காந்துட்டு இருந்தா. நீ இவங்கெல்லாம் பாடிட்டு பரிசில் வாங்க போனதுக்கப்புறமா குந்தவை வந்து சே இவ்வளோ அழகாக வந்து தமிழில் வந்து தமிழ் நாவன்மை இவ்வளோ அழகாக இருக்க இந்த புலவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே சக்கரவர்த்தி என்ன சொன்னாரா, இது என்னமா பெரிய விஷயம், இவங்களை விட நான் சூப்பராக கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பாட்டை சொல்லிட்டு எனக்கு பரிசு கொடு அப்படின்னு சொன்னோடனே பரிசு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து வந்து சக்கரவர்த்தியோட முதுகில் உட்காந்து பலார் பலார்னு ரெண்டு அடி கொடுத்தாங்களாம் கன்னத்தில். இது நேற்று நடந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி அப்படியே சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே அந்த யோசனையில் இருக்காரு. உடனே புலவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க. வந்தியத்தேவனுக்கு குந்தவை அப்படின்னு சொன்ன உடனே சே அரசனுடைய மகள் இவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு, இந்த அந்த அந்த குந்தவை அப்படின்ற அந்த பெண்ணை பெற்றவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறாங்க, இவ்வளோ அழகானவங்களாக இருப்பாங்க அவங்க, அப்போ அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து தன்னுடைய இடுப்பில் கை வச்சு தேடுறாரு. ஏன்னா ஆதித்த கரிகாலர் ரெண்டு ஓலை கொடுத்து அனுப்புனார் இல்லையா, அந்த குந்தவையோட ஓலையை தேடும்போது வந்தியத்தேவனோட கை தான் முதல்ல பதட்டப்படுது. உடனே ஒன்றுமே புரியல வந்தியத்தேவனுக்கு, மொத்தமாக ஸ்ட்ரக் ஆகிட்டாரு. என்னென்னா அந்த ஓலையை காணும், அந்த ஓலை எங்கே போயிருக்கும், நம்ம வரவேல விழுந்திருக்குமா, இல்லை பழுவேட்டரையர்கிட்ட ஒரு ஓலை எடுத்து கொடுத்தாரு இல்லையா அங்கேயே விழுந்துருச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பேசுறது தான் அவருக்கு அதில் விழலை, என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படியாவது இப்போ அந்த ஓலையை நம்ம எடுத்துன்னு வரணும், இதை நம்ம பண்ணலைன்னா பாதி வேலையை நம்ம முடித்தோம், மீதி வேலையை முடிக்காத கணக்காக தானே இப்போ மாறிடும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் சுந்தரச்சோழர் அங்கே பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அன்னைக்கு நான் விளையாட்டாக எழுதின பாட்டு தான் இது, இது வந்து குந்தவை விளையாட்டாக வேற யாருக்குன்னா சொல்லியிருக்கணும், அது இப்படி சுற்றி 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 இன்றைக்கி என்கிட்டே ஒரு பாட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரச்சோழர் சொல்கிறாரு. உடனே புலவர்கள் ஒருத்தர், பிரபு இது வந்து நீங்களே எழுதியிருந்தாலும் இல்லை வேற யாரோ எழுதியிருந்தாலும் கவிதை கவிதை தானே, இது தரமான கவிதை தான், உங்களுக்கு கவி சக்கரவர்த்தின்ற பட்டம் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது தான், இது நல்ல தரமான ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் ஒருத்தர் சொல்கிறார். இருந்தாலும் ஒருவேளை இந்த பாட்டை நான் இப்போ பாடியிருந்தேன் அப்படின்னா கூடவே இன்னொரு ஊமையை சேர்த்துருப்பேன் அப்படின்னு. அது என்ன ஊமை அப்படி அரசே அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சுந்தரச்சோழர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சிவபெருமான் மார்கண்டனுக்காக மரளியை எட்டி உதைச்சாரு, அப்போது யமன் மேலே விழ வேண்டிய அடி யமனோட எருமை மேலே பட்டிருக்கும், எருமை வந்து அங்கேயே விழுந்து இறந்து போயிருக்கும். அதை கேள்விப்பட்ட சுந்தரச்சோழர் யமனுக்காக ஒரு எருமையை வந்து அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் வந்து சேர்த்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த எருமை மேலே ஏறின யமன் இன்னைக்கு சுந்தரச்சோழரோட உயிரை வாங்கிறதுக்காக தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே வந்துட்டுருக்காரு, வேகமாக வந்துட்டுருக்காரு. அவரை வந்து தஞ்சாவூர் கோட்டைக்குன்னு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதுகாவலரான தளபதி சின்ன பழுவேட்டரையரால் கூட தடுக்க முடியாதுன்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடியிருப்பேன் அப்படின்னு உடனே அங்கே சிரிச்சுட்டு இருந்த எல்லாருமே வந்து கண்ணீரெல்லாம் வந்து அப்படியே மூழ்கி போகிறாங்க. வானமாதேவியால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கே இருந்ததுலேயே வந்து கொஞ்சம் திடகாத்திரமாக இருந்தது வந்து சின்ன பழுவேட்டரையர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சக்கரவர்த்தி உங்களுக்காக யமன் கிட்ட மட்டும் இல்லை அதுக்கும் மேலே யாரோ வந்தாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட கூட நான் வந்து உங்களோட உயிருக்காக சண்டை போட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உடனே, நீ செய்வேன் எனக்கு தெரியும், இருந்தாலும் மனித உயிரால் யமன் கிட்ட போய் சண்டை போட முடியுமா, சரி யாராவது வந்து அப்பர் எழுதுன நாமார்க்கும் குடியெல்லாம் அந்த பாட்டை பாடுறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம் அப்படின்ற அந்த பாட்டை வந்து ஒரு புலவர் எழுந்து பாடுறார். அதில் வந்து பிணி அறிவோம் அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த லைன் வந்தோடனே சுந்தரச்சோழர் நிறுத்திடுறாரு, நிறுத்துங்க. ஒருத்தனுக்கு கடவுள் மேலே எந்த அளவுக்கு பக்தி இருந்தால் பிணி அறிவோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்பருக்கு சூளை நோய் இருந்தது, அந்த சூளை நோயிலிருந்து கடவுளுடைய அருளால் சரியாச்சு, அதனால் பிணி அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடல்களையுமே புலவர்கள் நீங்கள் எழுதுங்க. சும்மா வந்து மன்னர்களை பற்றி பாடுறது, மன்னர்களுடைய கொடைத்தன்மையை பற்றி பாடுறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பாடல்கள் எழுதுங்க, இந்த மாதிரி விஷயத்த அருளுங்க, அதுதான் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பர் சுந்தரர் இவங்க எழுதுனதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணுங்கள், ஒன்றா சேர்த்து வைங்க. இதையெல்லாம் கொஞ்சம் படித்தாலே ஒரு ஜென்மம் பத்தாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, படித்து படித்து தமிழில் திளைத்துட்ருக்கலாம் அப்படின்னு சுந்தரச்சோழர் சொன்ன உடனே புலவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சக்கரவர்த்தி நீங்கள் ஆணையிட்டீங்கன்னா அந்த வேலையை நாங்கள் வந்து இப்போயே ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை
இது வந்து என்னோட காலத்தில் செய்ய வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு சக்கரவர்த்தி. ஒரு ஒன்று ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சைலன்ஸ், யாருமே பேசலை, சக்கரவர்த்தி அமைதியாயிட்டார். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திடீர்னு திடுக்கிட்டு எங்கிருந்தோ திடீர்னு வந்த மாதிரி பேந்த பேந்த முழிக்கிறாரு. என்ன நடந்துச்சுனே தெரியாத மாதிரி யோசிக்கிறாரு சுந்தரச்சோழர். உடனே பழுவேட்டரையர் வந்து சுதாரிச்சிட்டார். சின்ன பழுவேட்டரை நிறைய கிட்ட போயிட்டு, சக்கரவர்த்தி ஒரு சங்க பாடலை பற்றி கேட்டிருந்தீங்க, அதை கேட்டுட்டு புலவர்களை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சின்ன பழுவேட்டரையர். ஆ ஆமாம் ஆமாம், யாராவது தெரியாது பாடுங்கன்னு. உடனே சின்ன பழுவேட்டரையர் நல்லன் சாத்தனாரை பார்த்து சைகை பண்ணுறாரு. சைகை பண்ண உடனே நல்லன் சாத்தனார் வந்து, சக்கரவர்த்தி இந்த மாதிரி வந்து கரிகால சோழருடைய காலத்தில் செல்வம் வந்து செழித்து ஓங்கியிருந்தது சோழ நாட்டில், பூம்புகார் நகரம் ரொம்ப பெருமை உடையதாக இருந்தது, அதை பற்றின ஒரு சங்ககால பாடல் வந்து நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை வந்து பாடுறாரு. அதில் வந்து என்ன குறிப்பாக ஒரு லைன் என்ன வரும்னா, ஈழ நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் வந்து உடனே சக்கரவர்த்தி நிறுத்திட்டார். நிறுத்துங்க தளபதியாரே, இந்த வரிக்காக தானே இந்த பாட்டை நீங்கள் பாட சொன்னீங்க, அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அனுப்பிடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ன உடனே, ஆமாம் ஆமாம் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்றாரு சின்ன பழுவேட்டரையர் ரொம்ப ஈனஸ்வாரத்தில் மன்னருக்கு கேட்காத மாதிரி. புலவர்கள்லாம் வந்து ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆஹா ஓஹோ மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாம் கிளம்பும் போது, வந்தியத்தேவனுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த ஓலை எங்கே போச்சுன்னு தெரியணும். எப்படியாவது புலவர்கள் கூடவே சேர்ந்து எழுந்து வெளியே ஓடிட்டோம்னா நம்ம அந்த ஓலைங்கிறது முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்க வந்தியத்தேவனை கபாலும் ஒரு இரும்பு கை வந்து பிடிக்குது. வந்தியத்தேவனே கொஞ்சம் பலசாலி தான், இருந்தாலும் அந்த கையோட பிடி வந்தியத்தேவனை கொஞ்சம் நேரம் திடுக்கிட செய்யுது. அது வேற யாரும் இல்லை சின்ன பழுவேட்டரையர் தான். என்ன தம்பி அவசரம், கொஞ்சம் ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஓரம் இழுக்கிறாரு சின்ன பழுவேட்டரையர். வந்து நின்ன வந்தியத்தேவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் அடுத்த கதை. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கல ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் டென்னில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த கதையில் நம்ம சந்திப்போம். பை.